ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழாக். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ கோடிங் குஷின் சீரீஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைவாக இன்டர்வியூவில் கேட்குற குஷின்ஸ் ஒன்று ஒன்றா எடுத்து அதை அப்படியே சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய கான்செப்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டோம், பட் அதை வந்து லைவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியலை. அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹேக்கர் ரேங்க் அப்படின்ற பிளாட்ஃபார்மில் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கிட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 69 ப்ராப்ளம்ஸ் கிட்ட நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆயிரக்கணக்கான கம்பெனியில் எந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நிறையா கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாபிக் வைஸாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதில் எடுத்து ஒவ்வொரு ப்ராப்ளமாக நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஆல்ரெடி ஐடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஐடி இல்லாட்டினா சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், கொடுத்தீங்க அப்படின்னா புது ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வார்ம் அப் சேலஞ்சஸ். ஸோ ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேல்ஸ் பை மேட்ச் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ராப்ளம். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல கம்பெனி போகிறீங்க அப்படின்னா, ஒரு 5 லட்சம் 4-5 லட்சம் பேக்கேஜ் வருது அப்படின்னா அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் குவெஸ்சன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க, அந்த ப்ராப்ளமை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க, அதுக்கு நீங்கள் கோட் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளம் பார்ப்போம், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன். தேர் இஸ் அ லார்ஜ் பைல் ஆஃப் சாக்ஸ் தட் மஸ்ட் பி பேர்டு பை கலர். அதாவது நிறையா சாக்ஸ் கிடக்கு, அந்த சாக்ஸு ஒரே மாதிரி கலராக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பேர் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், கிவ் அன் அரே ஆஃப் இன்டீஜர்ஸ் ரெப்ரசன்டிங் த கலர் ஆஃப் ஈச் சாக். ஸோ இதை நம்மளுக்கு எப்படி தராங்கன்னா ஒரு அரே ஆஃப் இன்டீஜர்ஸாக தராங்க. அதில் வந்து சேம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அது சேம் கலர் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டிட்டர்மைன் ஹவு மெனி பேர் ஆஃப் சாக்ஸ் வித் மேட்சிங் கலர்ஸ் ஆர் தேர். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பல்காக நிறையா சாக்ஸ் கொடுத்துருவாங்களாம், அதில் சேம் கலராக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு கால் இருக்கும். ஸோ அப்போ ரெண்டு சாக்ஸ் மினிமம் தேவை, இருந்தால் தான் போட முடியும். அதை தான் பேர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரெட் கலரில் ரெண்டு சாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெட் கலரில் லெஃப்ட் காலுக்கு ஒன்று, ரைட் காலுக்கு ஒன்று தேவைப்படும். அப்போ இது சேர்ந்தது ஒரு பேர். ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா சேர்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த தியரி புரியலை அப்படின்னா கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு என் அப்படின்னு அவனுக்கு கிட்டத்தட்ட 7 சாக்ஸ் நான் உனக்கு தரேன், அதை எப்படி நீ மேட்ச் பண்ணணும்னா இந்த மாதிரி அரை எலமெண்ட் வச்சு மேட்ச் பண்ணிக்கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளை பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1, 2, 1, 2, 1, 3, 2 இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் 1 எங்கெல்லாம் இருக்கோ அதை நம்ம ரவுண்ட் பண்ணுவோம். ஸோ சேம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சேம் கலராக எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போது இதையும் நம்ம பேர் பண்ணலாம், இதை இன்னொருதோட நம்ம பேர் பண்ண முடியாது, அதனால அதை விட்டுருவோம். நெக்ஸ்ட், 2 எல்லாம் நம்ம பாக்ஸ் போடுவோம். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதையும் நம்ம பேர் பண்ணலாம். இதை பேர் பண்ணுறதுக்கு இன்னொன்று எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு 3 ட்ரையாங்கிள் போடலாம். 3 இங்கே இருக்குது, 1 3 தான் இருக்குது, இதையும் இங்கேயும் பேர் பண்ண முடியாது. அப்போது இந்த கொடுத்துருக்க டேட்டாவுக்கு எத்தனை பேர்ஸ் இருக்குது அப்படின்னா இது ஒரு பேர், இது ஒரு பேர். ஸோ 2 பேர் தான் இருக்குது. அதனால் அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொல்யூஷன் வந்து 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்மள ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு மெத்தட் எழுத சொல்லியிருக்காங்க. அந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தோட லாஜிக்கையும் நம்ம எழுதணும். எதுக்குள்ளே எழுதணும் அப்படின்னா சாக் மெர்ஷன்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நம்ம எழுதணும். இதில் இன்புட்டாக நம்மளுக்கு என்னெல்லாம் தந்திருக்காங்க அப்படின்னா இன்ட் n கொடுத்துருக்காங்க. n மீன்ஸ் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். நெக்ஸ்ட், இன்ட் அரே ஆஃப் என். அரே ஆஃப் என் மீன்ஸ் நம்மளுக்கு அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் அரே வேல்யூஸ். இது ரெண்டையும் நம்ம கொடுத்துருவாங்க. ஃபைனலாக நம்ம கோட் எழுதி இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். எதை ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பேர்ஸ், அதாவது எத்தனை பேர் நம்ம கொடுத்த டேட்டாவில் இருக்குது அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அடுத்து இன்புட் ஃபார்மேட், அதாவது அந்த என் வந்து 1 to 100 இருக்கலாம், அதே மாதிரி அரேயோட எலமெண்ட்ஸ் வந்து 1 to 100 இருக்கலாம். அண்ட் ஒரு சாம்பிள் இன்புட் எப்படி நீங்கள் கொடுக்கணும், எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 9 கொடுத்துட்டு 9 நம்பர்ஸ் ஆஃப் அரே வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 1 வாட்டி இருக்குது, 2 வாட்டி இருக்குது, அது ஒரு பேர். 10 1 வாட்டி இருக்குது, இன்னொரு வாட்டி இருக்குது, அப்போ இது இன்னொரு பேர். 20 2 வாட்டி இருக்குது, அது ஒரு பேர்.
தேர்ட்டி சிங்கிள் வாட்டி தான் இருக்குது அது பேர் ஆகாது, இன்னொரு டுவெண்ட்டி சிங்கிள் வாட்டி தான் இருக்குது அது பேர் ஆகாது. இன்னும் புரியலை அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. பத்து நாலு பத்து இருக்கனால ரெண்டு ரெண்டாக பேர் பண்ணிட்டாங்க. இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு இருக்கனால மூணையும் போட்டு ரெண்டுக்கு மட்டும் பேர் பண்ணியிருக்காங்க, ஒன்று பேர் பண்ணலை. மிச்சம் இருக்குது ஐம்பது முப்பது, அதுக்கு பேரே இல்லாதனால விட்டுட்டாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பேர்ஸ் எத்தனை இருக்குது? ஒன் டூ த்ரீ. ஸோ த்ரீ அப்படின்ற பேர் இருக்குது. ஸோ இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்மளுக்கு புரியணுன்றக்காக இவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரிஜினல் இன்டர்வியூ போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாகலாம் எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. மோஸ்ட்லி உங்களுக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா இந்த தியரி பார்ட் எல்லாமே இருக்கும். ஒன்று இதை படித்து புரிஞ்சுக்கோங்க, இது சம்டைம்ஸ் கொஞ்சம் புரியலை அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் படித்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அப்பயும் புரியலை அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ கேட்பாங்களா, அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கலாம், எனக்கு இந்த இது சரியாக தரல, இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னா அவங்க அந்த ப்ராப்ளத்தை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ நிறையா வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளத்தை புரிஞ்சிக்காமல் அவங்களாம் ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு இன்டர்வியூ கேட்குறாங்களா அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். பட் இப்போது கோவிட்னால நிறையா இதில் பியூராக ஆன்லைன் ரவுண்ட்ஸ்லாம் நடக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் யார்ட்டையும் கேட்க முடியாது, கம்ப்ளீட்டாக நீங்களாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால் கொஞ்சம் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடி இருக்கும், அந்த ஐடியில் போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் எழுதலாம், இது கொஞ்சம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஐடியில் வந்து உங்களுக்கு பேசிக்காக இந்த மாதிரி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சி ப்ளஸ் ப்ளஸில் தான் கோடு தெரியும்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பைத்தானில் கோடு தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பைத்தான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜாவா வேணும்னா ஜாவா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் தான் தெரியணும்னு இல்லை, நீங்கள் எது படிக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜ் வச்சு நீங்கள் எழுதலாம். நீங்கள் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணாலும் இந்த இடத்துல சம் ஆட்டோமேட்டிக்காக கோடு வருது. அது ஏன் அப்படின்னா உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றக்காக கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மெயின் லாஜிக்கை மட்டும் நீ எழுது, நீ ஃபுல்லாக எழுத வேணாம் அப்படி சொல்கிறாங்க. அதாவது இப்போ இது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவை? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அதுக்கு ஏதாச்சும் கிளாஸோ இல்லை மெயின் மெத்தடோ நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டேட்டாவை கெட் பண்ணணும். ஸோ கெட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா, அதை வந்து டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதோட லாஜிக் அப்ளை பண்ணி என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம பண்ணணும். ஃபைனலாக என்ன பண்ணணும், அவுட்புட்டை ப்ரிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு விஷயம் நம்ம பண்ணணும் பேசிக்காக எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும். கெட் பண்ணுறது, டிஃபைன் பண்ணுறது, ப்ரிண்ட் பண்ணுறதெல்லாம் ஈஸி தானே. ஸோ அதை அவங்கள பண்ண வச்சு எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்? அதனால் அதெல்லாம் நாங்களே பண்ணிடுறோம். மெயினாக எனக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு அவனால் கோட் எழுத முடியுதா, அதாவது லாஜிக் பண்ண முடியுதா அப்படின்றத தான் நிறைய கம்பெனிஸ் செக் பண்ணுவாங்க. அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் எழுத தேவையில்லை, ஜஸ்ட் லாஜிக் மட்டும் எழுதுனா போதும், மிச்சம் கூட நாங்களே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதனால டைம் நல்லா சேவ் ஆகும். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு தேவையான இதெல்லாம் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டாங்க, ஒரு கிளாஸ் அப்படின்றத அவங்களே கிரியேட் பண்ணிட்டாங்க. மெயின் மெத்தடில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்புட்டை பஃபர் ரீடர் வச்சு இன்புட் வாங்குறது, ப்ராசஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்புட்டை ப்ரிண்ட் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சிம்பிளாக ஞாபகம் வச்சுட்டு அதை மினிமைஸ் பண்ணிடுங்க. அங்கே போய் நம்ம பார்த்தோம் தெரியுமா, ஃபங்க்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ட்டு, அதை தான் நீங்கள் மெயினாக நோட் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் டிஸ்கிரிப்ஷனுக்கு மட்டும் நம்ம கோட் எழுதுனா போதும். அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரைட் யுவர் கோட் ஹியர் அப்படின்ட்டு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சம் ஹின்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நம்ம இந்த சாக்கெட் மெர்ச்சன்ட் அப்படின்றத மட்டும் நம்ம எழுதுனா போதும். ஃபஸ்ட் டைம்னால இதை பற்றி நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன், செகண்ட் வீடியோஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஜஸ்ட் அந்த லாஜிக்கை மட்டும் எழுதுனா போதும், மற்றபடி மற்ற எல்லா ப்ராசஸையும் அவங்களே நம்மளுக்கு கோடு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம டேரெக்டாக கோடு எழுத ஆரம்பிச்சிடலாம். இப்போது உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விஷுவலாக இதை நீங்கள் எப்படி கோடாக மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க போகிறேன். டேரெக்டாக என் சொல்யூஷனுக்கு வராமல் ஒரு 10 minutes டைம் எடுத்து திங்க் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் கோடில் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைனா கூட உங்கள் மைண்ட்லேயோ இல்லை ரஃபாவோ எப்படி இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கிறது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு வாங்க, ஜஸ்ட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு நான் இப்போது சொல்யூஷனுக்குள்ளே போகிறேன். ஓகே சொல்யூஷன் போகலாம். நான் பேசிக்காக எந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலான்றீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு அதுக்கு நான் ரஃபாக சொல்யூஷன் யோசிக்கிறேன். என்னோட வேல்யூ 7, உள்ள டேட்டா வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 1, 2, 1, 2,
2 1 3 2 இதோட ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா 2 அப்படின்றது வரணும். ஸோ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஹேஷெட் யூஸ் பண்ண போகிறேன், அதை வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ பேசிக்காக ரஃபாக வந்து ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் இருக்க எலமெண்ட்டை ஒன்று ஒன்றா எடுக்க போகிறேன். இது 0th எலமெண்ட், 1st எலமெண்ட், 2nd, 3 4 5 6, ஜஸ்ட் அதோட இண்டெக்ஸ் நம்பர்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லிஸ்ட்டு வச்சுக்க போகிறேன். இந்த லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு எலமெண்ட்டாக எடுத்து செக் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டு 0th எலமெண்ட் எடுத்து நான் இங்கே செக் பண்ணுறேன் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா எலமெண்ட், ஒரு எலமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட்டில் இருக்கா, எலமெண்ட் இஸ் ப்ரெசன்ட், அதை நான் செக் பண்ண போகிறேன். ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஐடென்டிஃபை பண்ண வச்சுக்கலாம், பிகாஸ் பேர் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்காக. ஸோ பேர்னு ஒரு வேரியபிளை வச்சு அந்த வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இருந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து இது ஒரு கேஸ். நெக்ஸ்ட்டு கேஸ், இன்கேஸ் லிஸ்ட்டு வந்து அதாவது லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா நாட் ப்ரெசன்ட் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லாஜிக் படி நான் இப்போ செஞ்சு காட்டுறேன், ஸோ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து 0th எலமெண்ட் பார்க்குறோம், 1 1 வந்து லிஸ்ட்டில் இருக்கா ப்ரெசண்ட்டா இல்லை, அப்போது டேரெக்டாக நாட் ப்ரெசன்ட் கண்டிஷனுக்கு வந்துடும். அப்போ என்ன பண்ணும், ஆட் பண்ணணும். ஸோ 1 உள்ளே போடுறேன். செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறேன், அது வந்து ப்ரெசண்ட்டா, நாட் ப்ரெசன்ட், நாட் ப்ரெசன்ட், ஏன்னா ஆல்ரெடி அந்த லிஸ்ட்டில் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். தேர்டு வந்து என்ன இருக்குது, அகெயின் அதாவது செகண்ட் இண்டெக்ஸில் அகெயின் என்ன இருக்குது, 1 இருக்குது. இப்போ தான் நீங்கள் நல்லா யோசிச்சு நல்லா திங்க் பண்ணி பார்க்கணும். 1 இப்போ இது என்ன இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டிஷனில் இருக்குது, ஏன்னா 1ன்ற எலமெண்ட் ஆல்ரெடி இங்கே இருக்குது, ஆல்ரெடி நம்ம இங்கே இருக்குது. ஆல்ரெடி ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், பேரோட வேல்யூவை ப்ளஸ் பண்ணணும். ஸோ பேரோட வேல்யூ இனிஷியலாக 0, பட் இப்போ என்ன ஆயிடுது, பேரோட வேல்யூ ப்ளஸ் கொடுத்தனால அதோடய வேல்யூ 1 ஆயிடுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். அப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி 1 இருக்கா, இந்த 1 நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணுறேன், அப்போ இது டெலீட் ஆயிரும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 1 இந்த 1 இது ரெண்டும் சேர்ந்து டெலீட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து அதுக்கு பதிலாக பேரோட வேல்யூ 1 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. புரியுதா இப்போ உங்களுக்கு லாஜிக்கு? இப்போது நம்ம இங்கே இருந்தோம், நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே போயிருக்கோம். இப்போ அடுத்த எலமெண்ட் என்னது, 2. இப்போ இந்த 2 எடுத்து இங்கே செக் பண்ணுறோம் லிஸ்ட்டில் ஆல்ரெடி இருக்கான்ட்டு, பார்த்தா ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. அப்போ ப்ரெசண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், பேரை ப்ளஸ் பண்ணணும். ஆல்ரெடி இதோட வேல்யூ என்ன, 1. இப்போ இதோட வேல்யூ என்னவா மாறிடும், 2 மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குல்ல, அதை நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். அப்போ அந்த லிஸ்ட்டு எம்டி ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும், இந்த 2 டெலீட் ஆகிட்டு அதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பேரோட வேல்யூ 2 அப்படின்னு மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1 எடுத்து பார்க்குறேன். இந்த இது இங்கே வந்திருக்கும், 1 ஆல்ரெடி இப்போ லிஸ்ட்டில் இருக்கா இல்லை. அப்போது நாட் ப்ரெசன்ட்னா நான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ இங்கே ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 3 என்ன பண்ணுறேன், இங்கே வந்து பார்க்குறேன் அது நாட் ப்ரெசன்ட், அப்போ ஆட் பண்ணணும். அப்போ 3 2 எடுத்து பார்க்குறேன், அது எந்த கண்டிஷனில் இருக்குது, நாட் ப்ரெசன்ட். நாட் ப்ரெசன்ட்னா அப்போ நான் என்ன பண்ணணும், ஆடு. அவ்வளோதான், மொத்த இதுவும் 1 ஆயிடுச்சு. அப்போது இதெல்லாம் சிங்கிள் நம்பர்ஸ், ஸோ இதுக்கு பேரே இல்லை, அப்போ இதை நம்ம பேர் பண்ண முடியாது. இப்போ ஓவரால் ஆன்சர் என்ன, 2. அவ்வளோதான், நம்மளுக்கு 2 கிடச்சிருச்சு. ஸோ இந்த லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா 2 கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களால் ஓவராலாக திங்க் பண்ணி ஒரு லாஜிக் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நம்ம கோடாக மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக திங்க் பண்ணுறத ஃபஸ்ட்டு நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். நிறையா பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் லேர்ன் பண்ணும்போது நீங்கள் எப்படி இந்த லாஜிக்கை டக்குன்னு கண்டுபிடிச்சிங்க, நான் வந்து ஒரு 1 ஹவர் யோசிச்சு பார்த்தேன் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படி சொல்லுவாங்க. ஃபேக்ட்டு தான், சில பேரால் கண்டுபிடிக்க முடியாது, பட் டோன்ட் வரி. பட் அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதே ஒரு ஒரு லாஜிக்கே டிஃப்ரெண்ட்டாக வேறு எந்த குவெஸ்டினில் கேட்டாலும் இனிமேல் ஃப்யூச்சரில் உங்களால் பண்ண முடியும். ஸோ தெரிலனாலும் நம்மளால் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, மேட்சிங் பண்ணுறதா, அப்போ எங்கெல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி குவெஸ்டின் கேட்குறாங்களோ அப்போ எல்லா இடத்துலையும் நான் இந்த மாதிரி லாஜிக், இந்த லாஜிக்கை நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் லாஜிக்ஸ் தான் இருக்குது. அதை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்வியூஸில் கோடிங்கில் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இப்போ இதில் லாஜிக் என்ன அப்படின்னா, நம்ம பேர் பண்ணி எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லணும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறக்காக கலரு, சாக்ஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் இதே குவஸ்டினை டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. இந்த இடத்துல சாக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா
வேற ஏதாச்சும் கொடுக்கலாம், ஷூ கொடுக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஜஸ்ட் பேரை மாற்றுவாங்க. பட் அந்த பேர் பண்ணுற லாஜிக் எல்லாமே சேமாக தான் வரும். அப்போ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், இப்போ ஓரளவுக்கு நம்ம லாஜிக் பார்த்தாச்சு, இந்த லாஜிக் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லாஜிக்கை உங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி அப்ளை பண்ணுன்றதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரில அப்படின்னா புது புது கான்செப்ட் அதுக்கேற்ற மாதிரி படிங்க. ஸோ நான் இந்த மாதிரி சைமல்டேனியஸாக ஒவ்வொரு ப்ரோக்ராம் டீச் பண்ணும்போதும் இந்த லாஜிக்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதில் ஏதாச்சும் புது கான்செப்ட் நான் சொன்னேன் அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அவ்வளோதான், ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். இந்த சொல்யூஷனை நான் வந்து செட் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி செட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிப்பீங்க. செட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா, அது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கலெக்ஷன்ஸில். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்துகிட்டு செட்ஸ் அப்படின்னா ஜாவாவில் என்ன அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இதே கான்செப்ட் வந்து செட்டோட ஈக்குவலன் பைத்தானில் என்ன, ஜாவாவில் என்ன, அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக செட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதில் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இதில் வந்து நம்ம யூனிக் எலமெண்ட்ஸ் போடுறோம். ஸோ இந்த மாதிரி யூனிக் எலமெண்ட்ஸ் போடுறதுக்கு வந்து செட்ஸ் யூஸ் ஆகும். ஸோ செட்டு வந்து ஒரு கலெக்ஷனோட இன்டர்ஃபேஸ். இதில் வந்து அன்ஆர்டர்டு கலெக்ஷன் வச்சுக்கலாம், அதாவது ரேண்டமாக, ஃபார் எக்ஸாம்பிள் 8, 9, 10 இல்லாட்டி 57, 52 இந்த மாதிரி அன்ஆர்டராக இருக்க எந்த வேல்யூ வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். செட்டில் அப்படின்னா செட்டில் நம்ம என்ன வச்சுக்க முடியாது அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் வச்சுக்க முடியாது, டூப்ளிகேட் வேல்யூஸ் வச்சுக்க முடியாது. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட் எடுத்திருக்கேன், இந்த இடத்துக்கு செட் டேட்டா டைப்பாக நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் சேம் எலமெண்ட்டாக 2 தடவை நம்ம போட மாட்டோம். பிகாஸ் ஆல்ரெடி ஒரு எலமெண்ட் இருக்கான்னு பார்க்குறோம், அது அகெயின் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணிவிட்டு ரிமூவ் தான் பண்ணுறோமே தவிர அகெயின் அண்ட் அகெயின் உள்ளே போடல. அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா உள்ள மோர் தென் 1 இருந்துச்சா இல்லை. ஸோ யூனிக்காக தான் இருக்கும். ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸ் எங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இடத்த எல்லாத்துலேயுமே நீங்கள் செட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஸ்கொயர் இந்த ப்ராக்கெட்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர், அதாவது நம்பர்னால நான் இன்டீஜர் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இதே இது உங்களுக்கு ஸ்ட்ரிங்ஸு இல்லை வேறு ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுக்கு ஏதாச்சும் நம்ம பேர் வைக்கணும். நம்ம பேர் வைக்கிறது என்ன வேணால் வைக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் செக்லிஸ்ட் அந்த மாதிரி வைக்கலாம், இல்லாட்டி டு செக் அப்படின்னு வைக்கலாம். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் என்ன வேணால் வைக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் டு செக் அப்படின்னு வச்சுருக்கேன். டு செக் பேர்ஸ் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வைக்கிற பேர் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சாரி, ஜாவாவோட நேமிங் கன்வென்ஷன் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து கேமல் கேஸ், ஃபஸ்ட்டு இது டி ஸ்மால், மற்ற எல்லாமே கேப்ஸ். அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா கோட் எழுதுறீங்க அப்படின்றது உங்கள் இன்டர்வியூவுக்கு தெரியும். நியூ ஹேஷெட், அவ்வளோதான், நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேசிக்காக ஒரு செட்டை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா கொஞ்சம் ஜூம் கூட பண்ணி காட்டுறேன். யா இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு இன்டீஜர் வேணும்னா நீங்கள் அதாவது எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, இன்ட் கவுண்ட் இல்லாட்டி இன்ட் பேர்ஸ், நம்ம இங்கே பேர்ஸ்ன்ற வேரியபிள் யூஸ் பண்ணோம்ல. ஸோ அதனால் நான் அதை டிஃபைன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு இன்டீஜர் டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் செட்டை இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம் பேசிக்காக. இதுக்கு என்ன அர்த்தம்னா, டு செக் பேர்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் இன்டீஜர்ஸை அதை ஸ்டோர் பண்ணும். அதில் ஸ்டோர் பண்ணுற செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்கும். அவ்வளோதான், எனக்கு வேறு என்ன இதில் தேவை அப்படின்னா பேர் அப்படின்றது தேவை. அதனால் நான் பேர்ன்ற ஒரு வேரியபிள், அதுக்கப்புறம் வேறு பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. 5 எலமெண்ட் இருந்தால் 5 வாட்டி செக் பண்ணணும், 10 எலமெண்ட் இருந்தால் 10 எலமெண்ட்டையும் நான் செக் பண்ணணும். அதனால் நான் பேசிக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். ஸோ தட் அது எத்தனை வாட்டி இருக்கோ அத்தனை டைம்ஸ் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் பண்ணலாம். இன்ட் ஐ ஈக்குவல் டு 0, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா ஐ கிரேட்டர் தென், இதோட லென்த் வரைக்கும் நம்ம பண்ணோம். இதோட லென்த்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெத்தட்குள்ளே பாஸ் பண்ணிட்டாங்க வேல்யூவை, என்னன்றது தான் இதோட லென்த். ஸோ என்னோட லென்த் வரைக்கும் இது ரன் ஆகணும் ஒவ்வொரு வாட்டியும் ஐ இன்க்ரிமெண்ட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா எலமெண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நிறையா பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்க எந்த மாதிரி டைப் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அரேஸ் கொடுத்துருக்காங்களா, லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். மோஸ்ட்லி அரேஸ் கொடுப்பாங்க, பட் இப்போலாம் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா லிஸ்ட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க.
ஸோ லிஸ்ட்ன்றதே வந்து பார்த்தோம் அப்படின்னா அரேஸ் மாதிரி, அது வந்து தனியாக ஒரு டேட்டா டைப். ஸோ லிஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல, தெரியலைன்னா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து லிஸ்ட்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுட்டு வாங்க. ஏன்னா இவங்க அங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லிஸ்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இன்ட்டு அப்படின்னா இது இன்ட்டு டேட்டா டைப், இது லிஸ்ட் அப்படின்னா இது வந்து ஒரு லிஸ்ட்டு. ஸோ அப்போ நம்ம லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. அந்த லிஸ்ட்டுக்கு ஏஆர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ நான் இங்கே இஃப் கண்டிஷன் போட்டு இது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணும். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, எதில் நான் செக் பண்ணும் அப்படின்னா என்னோட செக் பேர்ஸ். ஸோ டூ சிஹெச்இசிகே செக் பிஏஆர்எஸ் பேர்ஸில் வந்து டாட் கண்டெய்ன்ஸ் அப்படின்றத நான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம யூஸ் பண்ணியிருக்க செட்டோட வேரியபிள், அதாவது இந்த செட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணோன்னா நிறையா நம்மளுக்கு மெத்தட்ஸ் வரும். ஸோ அதில் கண்டெய்ன்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம் ஒரு எலமெண்ட் இதில் இருக்கா இல்லையா அப்படின்றத. ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சாரி. இப்போ நான் இதில் என்ன பண்ணாலும் எனக்கு ஹிண்ட்டோ மிஸ்டேக்கோ எதுவுமே காட்டாது, ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இன்டர்வியூ எக்ஸாம் மாதிரி நான் பண்ணுறேன். உங்களுக்கு லைவாக நீங்கள் இன்டர்வியூ எங்கேயாவது அட்டன் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும், உங்களுக்கு எந்த ஹெல்ப்போ சஜஷனோ வராது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாலோ இல்லை கேப்சஸ் ஸ்மாலாக மாற்றிட்டாலோ இல்லை டாட்டா மாற்றி வச்சிட்டாலோ உங்களுக்கு எடுக்காது. அதனால நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டே வரணும், அதாவது கரெக்டாக செக் பண்ணிட்டே வரணும். அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, இதே இது உங்களுக்கு லிஸ்ட்டுக்கு பதிலாக அரே இல்லை அரேயாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னா டேட்டாவை ஏஆர்ஆர் ஏஆர் ப்ராக்கெட் போட்டு அதில் ஐ வைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அரேயோட எலமெண்ட்டை நம்ம கெட் பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது லிஸ்ட்டு, லிஸ்ட்டோட எலமெண்ட்டை நம்ம எப்படி கெட் பண்ணுவோம் அப்படின்னா ஏஆர்ஆர் டாட் கெட் ஆஃப் ஐ அப்படி இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கெட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிக்கணும், லிஸ்ட்டே உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அது உங்களுக்கு புரியாது. ஸோ ஒரு எலமெண்ட் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், பேரை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறோம். அப்போது இந்த இருக்கு பேரு, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேர் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். ரிமூவ் பண்ணுறதும் ஈஸி தான், டூ செக் பேர்ஸ் அப்படின்றத போட்டு, சாரி பேர்ஸ் அப்படின்றத போட்டு நான் என்ன பண்ணலாம்னா டாட்டில் ரிமூவ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை கொடுத்தா எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ சிம்பிளாக கூட நான் என்ன பண்ணலாம்னா இதை காப்பி கூட பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த இது என்ன பண்ணிடும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு எலமெண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கா இல்லையான்றதை கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணி நான் செக் பண்ணலாம். ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு டாட் ரிமூவ் அப்படின்றது யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு கண்டிஷன், இன்கேஸ் ப்ரெசண்ட்டாக இல்லைனா நான் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஸோ அதை நம்ம எப்படி போடலாம், அது இஃப் கண்டிஷன்னால இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஒரு எல்ஸ் மென்ஷன் பண்ணாலே போதும், அதுக்குள்ளே நான் போட்டுக்கலாம். ஸோ இதில் இதில் என்ன பண்ணலாம், மீன்ஸ் டூ சிஹெச்இசிகே செக் பேர்ஸ் போயிட்டு டாட் ஆட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மூணு கண்டிஷன் அவ்வளோதான், மொத்தமாகவே இந்த கோட் முடிஞ்சிருச்சு. ஸோ பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக தெரியுது, ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தெரியுது, பட் லாஜிக் யோசிச்சுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஈஸி. இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி செட் இல்லாமல் நீங்கள் இதுக்கு கோடு எழுதணும் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு 20-30 லைன் வரைக்கும் கூட சம்டைம்ஸ் வரும், லாஜிக் ரொம்ப கன்ஃபியூசிங் ஆகும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. அதனால தான் இந்த மாதிரி செட்டு லிஸ்ட்டு அதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு நீங்கள் டீசெண்டாக போகணுன்னாலும் இந்த டேட்டா டைப்ஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரியலனா கொஞ்சம் டைம் எடுத்து கூகுள் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு இந்த டேட்டா டைப்ஸ்க்காக நான் தனி வீடியோஸ் கூட எடுத்து போடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஓரளவுக்கு நம்ம கோடை முடிச்சிட்டோம். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாஜிக்கை முடிச்சிட்டோம், இப்போ அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அவுட்புட்டை எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல பாருங்கள். ஸோ அவுட்புட்டை நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடாது, ரிட்டர்ன் பண்ணணும். மோஸ்ட்லி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் ரிட்டர்ன் பண்ண சொல்லாட்டி மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணணும். இதில் என்ன பிரிண்ட் பண்ணணும்னா இன்டீஜர் டேட்டா டைப் நம்ம பிரிண்ட் பண்ண ரிட்டர்ன் பண்ணணும், அதில் என்னவாக இருக்கணும், பேர்ஸாக இருக்கணும். அப்போது நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பேரை வந்து இன்ட் டேட்டா டைப்பாக தான் வச்சுருக்கேன், அதை தான் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இது எங்கே முடியுது, இங்கே முடியுது. முடிஞ்ச உடனே வெளியே போயிட்டு ரிட்டர்ன் பேர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், முடிச்சிடுறேன். கீழே இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா ரன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அங்கே கொடுத்து நம்ம ரன் கொடுக்கலாம். ஓகே, லைன் 34ல ஒரு எரர் இருக்குது. என்ன எரர், யா செமிகோலன் கொடுக்கல.
உங்ககிட்ட பேசிட்டே டைப் பண்ணுறதுனால இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் சம்டைம்ஸ் வரும். ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகே, இப்போ வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹாவ் பாஸ் த சாம்பிள் டெஸ்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இது வருது. ஸோ இந்த இன்புட்டுக்கு இந்த மாதிரி டேட்டா கொடுத்தா என்னோட அவுட் புட் என்ன 3, எக்ஸ்பெக்டட் அவுட் புட் என்ன 3, கரெக்ட். அதே மாதிரி சாம்பிள் டெஸ்ட் கேஸ், ஸோ வேறு ஒரு நம்பர் கொடுத்து பார்க்குறாங்க, அதுக்கு இந்த மாதிரி டேட்டாலாம் இருக்குது, அதுக்கு என்ன அவுட் புட் வருது, எல்லாமே கரெக்டாக இருந்தால் இந்த மாதிரி வரும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், சப்மிட் கொடுத்துடலாம். சம்டைம்ஸ் ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, லாஜிக்கு தப்பாக பண்ணுறீங்க, இந்த இடத்துல நான் பேர் ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்காமல் ஜஸ்ட் வெறும் பேர்னே வச்சுக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பைலேஷன் ஸ்டேட் யா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கமெண்ட் பண்ணலாம், இதை நான் கொடுக்க மறந்துட்டேன்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன், எந்த எரருமே இல்லை, பட் வந்து ஆன்சர் தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா ராங் ஆன்சர். ஸோ இன்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, என்னோடய அவுட் புட் என்ன 0. அப்போ இதுக்கு தப்பான அவுட் புட் வருது, இதுக்கும் தப்பான அவுட் புட் வருது, அப்போது ராங் ஆன்சர். ஏன்னா இதுக்கு என்ன வரணும், எத்தனை நம்பர் ஆஃப் பேர்ஸோ அது வரணும், பட் ஆனால் எனக்கு 0 வருது. அப்போ இந்த மாதிரி நம்ம தப்பாக போட்டோம்னா நம்மளோட டெஸ்ட் கேஸ் எல்லாமே ஃபெயில் ஆயிரும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா லாஜிக்கும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ் மெசேஜ் வரும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ஓகே, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஹிடன் டெஸ்ட் கேசஸ்லாம் நடக்கும். அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, இதுதான் நம்பரு, இதில் இந்த மாதிரி டேட்டா இருக்குது, அதுக்கு இதான் அவுட் புட் அப்படின்றத காட்டுவாங்க. நிறைய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஹிடனாக இருக்கும். ஹிடனாக இருக்கும் மீன்ஸ் இந்த இடத்துல சின்ன நம்பர் கொடுக்கறதுக்கு பதிலாக ரொம்ப பெரிய நம்பர்ஸ் கூட கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்ன ரேஞ்சில் இருக்குது, 1 to 100 இருக்குது. அப்போது 100 கொடுத்து இந்த மாதிரி கீழே 100 எலமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. 100 100 எலமெண்ட்ஸ் கொடுத்தாலுமே அதில் ஒரு 50 வந்தால் 50 அதை கரெக்டாக சொல்லணும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெஸ்ட் கேசஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ எல்லாத்தையுமே அவங்க வந்து பாஸ் பண்ணணும். அப்போது மெயினாக நீங்கள் இந்த மாதிரி கோட் எழுதும்போது நீங்கள் எதை செக் பண்ணணும் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை செக் பண்ணணும். நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறது 100 வால்யூஸை ஸ்டோர் பண்ணுமா, கரெக்டாக எவ்வளோ நம்பர் கொடுத்தாலும் ஒர்க் ஆகுமா, அது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி தான் நீங்கள் கோட் எழுதணும். ஃபைனலாக அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி சக்ஸஸாக என்ன சொல்கிறது சப்மிட் ஆகும் கோடு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, பேசிக்காக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க, புதுசாக ஒரு கான்செப்ட் கற்றுருக்கீங்க. ஸோ எப்படி ஒரு செட் கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நிறைய இது கற்றுருக்கீங்க. அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட் ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். ஸோ இதுவே நிறையா பேருக்கு புரிய கொஞ்சம் டைம் கூட எடுக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட் டைம் லேர்ன் பண்ணுறீங்க, அதனால் டைம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. டைம் எடுக்குதுன்னு பண்ணாமல் இருக்காதிங்க. பிகாஸ் இப்போ என்னோடய ஜூனியர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன், இதில் தான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணான், இதில் இருக்க எல்லாத்தையும் ஓரளவுக்கு சால்வ் பண்ணிட்டான், அதாவது இந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கே. அதுக்கப்புறம் ஒரு 1 month உட்காந்து நிறையா டிப்ஸ் கைட்லைன்ஸ் அதெல்லாமே படித்து பார்த்துட்டு இருந்தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோகோவில் வந்து ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணிட்டான். 6 LPA வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 months அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணான். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு என்ன சொல்கிறது, பேசிக்காக ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் கூட சரியாக பண்ண தெரியாது, பட்டு உட்காந்து ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எஃபர்ட் போட்டு ரெகுலராக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 500 ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருப்பான். டெய்லி பண்ண ப்ராப்ளத்தையே திருப்பி திருப்பி பண்ணுறது. ஸோ இதில் இருக்க எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஃபுல்லாக சால்வ் பண்ணுறது, அதுக்கப்புறம் புது ஐடி கிரியேட் பண்ணி இன்னொரு வாட்டி ஃபுல்லாக சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு 3 பண்ணிட்டான். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டதுனால இப்போ ஃபைனலாக ஒரு நல்ல பேக்கேஜ், ஒரு ஃப்ரெஷருக்கு 6 lakh பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். இப்போ 2021 பாஸ்ட் அவுட் கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மே மேல முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், இப்போ என்ன அது அக்டோபர் ஆகுது, ஒரு 3-4 months வந்து ஒரு நல்ல ஜாப் போயிட்டான். ஸோ அதே மாதிரி நீங்களுமே ஒரு ஜாப் போகணும் அப்படின்னா கொஞ்சம் நாளாச்சு கஷ்டப்பட்டு படிக்கணும், புது புது கான்செப்ட் லேர்ன் பண்ணணும். புதுசாக ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பட் லேர்ன் பண்ணிட்டே போவோம் என்னானாலும் ஜஸ்ட் விடாமல். அவ்வளோதான் கைஸ். ஸோ அடுத்து ரெகுலராக இதில் இருக்க ஒரு 70 ப்ராப்ளம் இருக்குது, நம்ம 70 சால்வ் பண்ணி டெய்லி ரெகுலராக ஒரு ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் படிச்சுட்டே வாங்க. அண்ட் உங்களை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.